குவைத் தீ விபத்தில் தமிழர்கள் 5 பேர் உயிரிழப்பு என தகவல். செஞ்சி இளைஞர் முகமது ஷெரீப் பற்றி தெரியாததால் குடும்பத்தினர் தவிப்பு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த நடவடிக்கை. நீட் தேர்வில் குளறுபடி குறித்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமை தகவல். இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர குவைத் விரைகிறது விமானப்படை விமானம். தூதரக அதிகாரிகள் மருத்துவமனையில் முகாமிட்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை விளக்கம். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு என கூறி 300 பேரிடம் 4 கோடி ரூபாய் மோசடி. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் கைது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஆட்டுச்சந்தையில் அதிகாலையிலேயே களை கட்டி ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 3.5 கோடிக்கு மேல் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் தொடர் கண்காணிப்பு. ரெட்டியார்பாளம் புதுநகரில் உள்ள 2 பள்ளிகளுக்கு வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை. தேவக்கோட்டை அருகே மதுபோதையில் பேருந்து ஓட்டி வந்த ஓட்டுநர் கார் மோதி விபத்து. 3 பேர் காயமடைந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். நீட் தேர்வில் முறைகேடு எதுவும் நடக்கவில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. புதுச்சேரியில் மீண்டும் விஷவாயு தாக்குதல் சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் அனுமதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அடையாளம் காணுவதில் சிக்கல். டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தகவல். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் நிலை என்ன? அயலக தமிழக நலத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பெமா காண்டு தொடர்ச்சியாக 3வது முறையாக பதவியேற்பு. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. கோத்தகிரி அருகே வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை வளர்ப்பு பிராணியை கவ்வி சென்றதால் பரபரப்பு. கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் உள்ள காண்டூர் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ராணுவத்தினர். கடந்த சில நாட்களாக பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்று வரும் சூழலில் கண்காணிப்பு தீவிரம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சுவாமி தரிசனம். முதலமைச்சராக நேற்று பதவியேற்ற நிலையில் இன்று குடும்பத்துடன் சுவாமியை வழிபட்டார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நியூசிலாந்தை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.